தலா அஜித் விஸ்வாசம் படத்தில் நடித்து முடித்தோடனே இமீடியட்டாக இன்னொரு படத்தில் கம்மிட்டாக இருக்காங்க. அந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இறுதியில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பாலிவுட் படத்தின் ரீமேக். 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பிங்க் படத்தோட ரீமேக் தான் சொல்கிறாங்க. அந்த படத்தில் அமிதாப் பச்சன் நடித்த வக்கீல் கதாபாத்திரத்தில் தான் தலா அஜித் நடிக்க போகிறாரு. இது உண்மையா இல்லையா நம்பலாமா வேணாமனு சொல்லி அஜித் ரசிகர்களை பார்த்தீங்கன்னா குழம்பி போயிருக்காங்க. இந்த நிலைமையில் கிட்டத்தட்ட இது உண்மைதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, பிங்க் படத்தினுடைய ரைட்டர் இருக்கார்ல சுஜித் அப்படிங்கிறவரை இது உண்மை அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிங்க் படத்தை தமிழில் ரீமேக் பண்ண போகிறாங்க. பட் அந்த ஊர் கலாச்சாரம், அங்கே நடிக்கிற நடிகர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அதை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நான் இயக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், வேற ஒரு டீம் இயக்குறாங்க. அதே மாதிரி இந்த படத்தை முடிச்சதுக்கப்புறமா எனக்கு போட்டு காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. பிங்க் படத்தை ஹிந்தியில் இயக்குனது பார்த்தீங்கன்னா அனிருத்தா, அவரோட இயக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதே மாதிரி தமிழ்லையும் ரொம்ப சூப்பராக எடுப்பாங்க நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது போனி கபூர் தயாரிப்பில் அஜித் நடிக்கும் போது பிங்க் படத்தின் ரீமேக் தான் அப்படிங்கிறது உறுதியாகுது. அது மட்டும் இல்லாமல் தலா அஜித்தும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக தன்னுடைய கெட்டப்பையை மாற்றிட்டாருங்க. இதுக்கு முன்னாடி விஸ்வாசம் திரைப்படத்துக்காக ஒரு பெரிய மீசையெல்லாம் வச்சு கெட்டப் மாற்றிருந்தால அந்த லுக்கெல்லாம் மாற்றி கொஞ்சம் வேற மாதிரி கொஞ்சம் தாடியெல்லாம் கம்மி பண்ணி பட் அதே சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் இருக்கார். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.